டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பட்டினத்தார் பட்டினத்தார் என்னும் ஞானியை தெரியாதவர்கள் இல்லை. சைவ சமயத்தை சேர்ந்தவர்களுக்கு, இந்து சமயத்தை சேர்ந்தவர்களுக்கு, பொதுவாக தமிழர்களுக்கு பட்டினத்தாரை தெரியும். அவர் யார் என்று நான் அதிகம் நேர்களாகி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் அவரை பற்றி கூற விரும்புகின்றேன். ஒரு தடவை பட்டினத்தார் ஒரு ஞானியை பார்த்து, இவன் பேராசை பிடித்தவன், இவரது ஆசைக்கு அளவே இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். அவர் அவ்வாறு சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அந்த பட்டினத்தார் குறிப்பிட்ட அந்த ஞானி தனக்காக மாற்று துணியாக ஒரு வேட்டியையும், உணவு உண்பதற்காக பிச்சு எடுத்து உண்பதற்காக ஒரு வெள்ளி பாத்திரத்தையும் வைத்திருந்தான். அதை பார்த்த பட்டினத்தார் தான் இவன் பேராசை பிடித்தவன் என்று கூறியிருக்கின்றான். அதே நேரம் இந்த பட்டினத்தார் தன்னிடம் இருக்கின்ற கோடிக்கணக்கான சொத்துக்களை விட்டுவிட்டு துறந்து விட்டுத்தான் இறைவனை வணங்குவதற்காக, இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காக தனது வீட்டிலிருந்து வெளியேறியவர். இந்த விடயங்களுடன் பட்டினத்தார் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இறை தொண்டு, இறை வாழ்க்கை, இதுதான் அவரது வாழ்க்கையாக போய்கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் பட்டினத்தார் ஒரு வயலிலே, ஒரு வயல் வழியிலே அருவி வெட்டப்பட்டு, அந்த வயல் வழி வெட்ட வழியாக இருக்கிறது. ஆனாலும் ஈரலிப்பு இருக்கிறது. சித்திரை மாதம் மழை பெய்து அந்த நிலம் ஈரலிப்பாக இருக்கின்றது. அந்த வயலிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர் தலையணையோ போர்வையோ பாயோ பாவிப்பதில்லை. தன்னுடைய தலையை அந்த வயலின் வரம்பிலே வைத்தவாறு உறங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் இரண்டு பெண்கள் அந்த வரம்பின் மீது நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பட்டினத்தார் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் ஒரு பெண் பயபக்தியுடன் வரம்பிலிருந்து இறங்கி வயலுக்குள் இறங்கி அந்த பக்கத்தால் நடந்து செல்கின்றாள். அவளுடைய தோழியும் அவளை பின்பற்றி கொண்டே நடந்து செல்கின்றாள். ஆனால் அந்த தோழியின் வாய்கள் இப்பொழுது முணுமுணுத்து கொண்டிருக்கின்றன. இவனெல்லாம் ஒரு சுவாமியா, வயல் வரம்பிலே தலையை வைத்து படுத்திருக்கின்றான். நாங்கள் நடந்து செல்வது இவனுக்கு தெரியவில்லையா? உழைத்து சாப்பிடுவதற்கு பஞ்சிப்பட்டுத்தான் இவர்களெல்லாம் துறவி வேடம் போட்டுக்கொண்டு அலைகிறார்கள். பிச்சு எடுத்தும் கோயில்களில் கொடுக்கின்ற பிரசாதத்தை வேண்டி சாப்பிட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று முணுமுணுத்தவாறே அந்த பெண்ணின் தோழி செல்கிறாள். இப்பொழுது பெண்ணுக்கு கொஞ்சம் ஆந்திரமாகவும் இருக்கின்றது. தனது தோழியை பேசாதே என்று தடுக்கின்றார். இவர்கள் இரண்டு பேரும் அங்கே அந்த இடத்தை விட்டு வெகு தூரம் சென்று விட்டார்கள். பட்டினத்தார் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாலும் இந்த தோழியின் வார்த்தைகள் அவரது காதுகளிலே விழுகின்றன. அவர் மௌனமாகவே இருக்கின்றார். இப்பொழுது சிறிது நேரம் கழித்து அந்த பெண்கள் இரண்டு பேரும் மறுபுறமாக அந்த வரப்பின் மீது நடந்து வருகிறார்கள். வரும் பொழுது பட்டினத்தாருக்கு அந்த தோழி கூறிய வார்த்தைகள் ஞாபகம் வருகின்றன. உடனே தன்னுடைய தலையை வரம்பிலிருந்து எடுத்து இப்பொழுது முற்று முழுதாக அந்த வயலுக்குள்ளேயே படுத்து உறங்கிக் கொண்டு இருக்கின்றன. இப்பொழுது அந்த இரண்டு பெண்களும் இந்த பட்டினத்தாருக்கு அருகாக வரம்பிலே நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது, ஆரம்பத்திலே பட்டினத்தாரை குறை கூறிய அதே பெண்மணி கூறுகின்றால், பார்த்தாயே நான் சொன்னது உண்மையாகிவிட்டது. இவனெல்லாம் ஒரு சுவாமியா, மற்றவர்கள் பேசுவதை ஒட்டு கேட்டிருக்கின்றான். நான் இந்த இடத்தால் செல்லும் பொழுது இவனை பற்றி கூறிய வார்த்தைகளை இவன் நித்திரை கொள்வது போல நடித்து கொண்டு ஒட்டு கேட்டிருக்கிறான். அதனால் தான் எங்களை கண்டதும் இப்பொழுது வயலுக்குள்ளே தன்னுடைய தலையை வரம்பிலிருந்து எடுத்துவிட்டு படுத்திருக்கின்றான். இவனெல்லாம் உண்மையிலே ஒரு சுவாமி அல்ல என்று சொல்லிக்கொண்டு அந்த தோழி செல்கின்றான். பட்டினத்தாருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அத்தனை ஞானிக்கும் இந்த மனிதர்களின் இந்த கீழான குணம் புரியவில்லை. நேயர்களே, நாங்களும் அப்படித்தான். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் குறை கூற வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஏதோ ஒரு குறையை கூறித்தான் தீருவார்கள். அந்த கருத்தை, அவர்கள் குறை கூறுவதை காதில் எடுத்துக்கொள்ளாமல் நாங்கள் சரியான செயல்களை செய்து வாழ வேண்டும் என்கின்ற தத்துவத்தை தான் நான் இந்த கதையினூடாக புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.